ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வெங்காயத்தை வச்சு ஒரு அருமையான போண்டா செய்ய போகிறோம். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு அதுக்குமா இந்த மாதிரி ஒரு ஈவினிங்கில் சூப்பரான வெங்காய போண்டாவோட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க, இது எவ்வளோ சூப்பராக எளிமையாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான வெங்காய போண்டா எவ்வளோ சுலபமாக ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்க்கலாம். வெங்காய போண்டா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நாலு வெங்காயத்தை குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு மெலிசாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக வெட்டி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கையாலேயே தனித்தனியாக பிரித்து விட்ருங்க. இந்த வெங்காயத்தெல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வெங்காயம் மொறு மொறுன்னு வெந்து வராது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று போல் உதுத்தி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே தயாராக இருக்கு. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டை கொஞ்சம் திருவி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிள்ளையை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லியையும் குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் ஃபுல்லாக கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே இந்த வெங்காயத்துக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையிலே நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து ஒரேடியாக மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து சரியாக இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் வந்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். முன்னாடியே நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம், சேர்க்க மறந்ததுனால நான் இப்போ சேர்க்குறேன். அரிசி மாவு சேர்க்கறதுனால போண்டா நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தான் வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். அதே மாதிரி உங்களோட போண்டா வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு மாவு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே தயாராக இருக்குது. நம்ம வந்து போண்டா பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா ரொம்ப இறுக்கமாக பிடிக்காதீங்க, கொஞ்சம் லூஸாக பிடிங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். ரொம்ப இறுக்கமாக டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா அது வந்து உள்ளெல்லாம் சில டைமில் வந்து அப்படியே நின்றோம். அதனால் லைட்டாக பிடிச்சாவே போதும். இந்த மாதிரி பாருங்கள், சூப்பரான ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. நம்ம வந்து இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு மீடியம் ஹீட்டில் எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வெந்து வரும். நீங்கள் ஃபுல் ஸ்பீடு வச்சிட்டிங்கன்னா மேலாப்பில் வெந்து உள்ளே வேகாமல் வந்துடும். இந்த மாதிரி போட்ட உடனே கொஞ்சம் பபுள்ஸ் வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஈவனாக பொரிஞ்சிடும். ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து போண்டா வந்து செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ போண்டாவெலாம் வேறு இடத்துல மாற்றிடலாம். போண்டா எந்த அளவுக்கு சாஃப்டாக உள்ளே எப்படி இருக்குன்றத நான் இப்போ வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த போண்டா வந்து பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடும் போது. கண்டிப்பாக நீங்களும் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.